கள்ளக்குறிச்சி மாவட்டம் சுத்துமலை கிராமத்தில் பயிரிடப்பட்ட கரும்பை திமுக ஒன்றிய செயலாளர் தனது அடியாட்களுடன் வந்து தோட்டத்தில் இருந்த கரும்புகளை வெட்டி எடுத்து சென்றதாக விவசாயி குற்றம் சாட்டியுள்ளார். வணக்கம், என் பேர் வந்துட்டு எல்வீரா. நாங்கள் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சுத்துமலை கிராமத்தில் வந்துட்டு எங்களுக்கு தின்னிட்டு ஒரு சொந்த நிலம் இருக்குங்க ஐயா. அங்கே வந்துட்டு நாங்கள் வந்துட்டு கரும்பு பயிர் வச்சுட்டு நாங்கள் விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திரு இயேசு ரட்சகர் ஈர் இண்டியா பட்டு டிஎம்கே ஒன்றிய கவுன்சிலர் என்ன பண்ணாங்கன்னா, அத்துமீறி எங்கள் நிலத்தில் வந்து அடியாட்களோடு 50 அடியாட்களோடு வந்து நாங்கள் வந்துட்டு மூங்கில் தெருப்பட்டு சக்கர ஆலயத்தில் வந்துட்டு பதிவு பண்ணியிருந்த நாங்கள் பதிவு பண்ணியிருந்த கரும்பு 5.5 ஏக்கரை வந்துட்டு அடியாட்களோடு வச்சு மிரட்டி வந்துட்டு கரும்பை வெட்டிட்டு கொண்டு போயிட்டாங்க. நாங்கள் இதை கூறி வந்துட்டு நாங்கள் வந்துட்டு புகார் அளித்து அது விசாரித்து வந்துட்டு எஃப்ஐஆர் போட்டுட்டாங்க. எஃப்ஐஆர் போட்டுட்டு நேர்த்தி சாயந்தரம் 6:30 மணிக்கு நான், எங்கள் அம்மா, எங்கள் அக்கா, எங்கள் சித்தி, நாங்கள் 4 பொம்பளை மட்டும்தான் இருக்கிறோம். அது தெரிஞ்சுக்கிட்டு திரு இயேசு ரட்சகர் டிஎம்கே ஒன்றிய கவுன்சிலர் 45 அடியாட்களோடு வந்து, நீங்கள் எப்படி எஃப்ஐஆர் போட்டுட்டு இந்த நிலத்தில் நீங்கள் உயிரோடு இருந்துடுறீங்கன்னு பார்த்துடலாம் அப்படின்ட்டு, இது இவர் மிரட்டுறது வந்துட்டு பதிவு பண்ணணும் அப்படின்றதுக்காக ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்த எங்கள் அக்காவை போய் ஃபோனை பிடுங்கி முடியை பிடிச்சி இழுத்து ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சு மானபங்கப்படுத்திட்டாங்க. இதை தடுக்க போனேன் எங்கள் சித்தியும் முடியை பிடிச்சி இழுத்து செவத்தில் முட்டி 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 கீழே தள்ளிட்டு திரு இறுதி இயேசு ரட்சகர் அந்த கவுன்சிலரோட அப்பா வந்துட்டு அங்கே 4 அடியாட்கள் இருந்தாங்க. திரு கோலாஸ் அவர்கள், கர்ணன், அப்புறமா வந்துட்டு இவங்க சார்லஸ் மணிகண்டன், அவங்க கிட்ட இழுத்து போடுங்கண்ணா, பொட்டச்சி தானே 2 பொண்ணுங்களை வந்துட்டு 10 நிமிஷம் கொடுங்க, இங்கே இழுத்து போடுங்கண்ணா, 10 நிமிஷத்தில் என் ஆம்பளைத்தனத்தை காட்டிட்டு 10 நிமிஷத்தில் நான் என் பிள்ளையே கொடுக்கல, நான் பார்த்துக்கலாம் அப்படின்னு இழுத்து இழுத்து அவளை இது பண்ணுறாங்க. நாங்கள் உள்ளே இருக்கிறோம், எல்லாம் வந்து வீட்டுக்குள்ளே வந்து இழுக்கிறாங்க, இழுத்து போட்டு இது பண்ணுறாங்க. எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னுட்டே தெரியல. அவர் இப்படியே தான் சொல்கிறாரு, நீங்கள் எஃப்ஐஆர் போடுங்க, எது வேணாலும் பண்ணுங்க, என் மேலே நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது, நான் இந்த ஏரியா கவுன்சிலர், எனக்கு பதவி இருக்குது, நீங்கள் எங்கே வேணாலும் போங்க, என்ன வேணாலும் பண்ணுங்கள், நீங்கள் எப்படி இந்த நிலத்தில் நீங்கள் இருந்துடுறீங்க நான் பார்த்துடுறேன். என் சித்தி, அக்கா, என் அம்மா 3 பேரும் வந்துட்டு கள்ளக்குறிச்சி ஜிஹெச்சில் வந்துட்டு அட்மிட் ஆகிருக்கிறாங்க, ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. இது கூறி நாங்கள் வந்துட்டு மூங்கில் தெருப்பட்டில் வந்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம். திரு எஸ்பி அவர்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும்னு நாங்கள் தாழ்மையோடு கூறி